வணக்கம், நான் டாக்டர் ஆஷிகா, ஹிபா விமன்ஸ் கிளினிக் திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, வாமிட்டிங் இன் ப்ரெக்னென்சி. அதாவது கர்ப்பம் தரித்த முதல் மூன்று மாதங்கள்லேருந்து 5 மாதம் வரைக்குமே பேஷண்ட்ஸ்க்கு வந்து வாமிட்டிங் இருக்கலாம். வாமிட்டிங் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளரும்போது சில ஹார்மோன்ஸ் வந்து பாடியில் சுரக்கும், அதில் வர ஹார்மோன்ஸ்னால தான் இந்த வாமிட்டிங் வருது. ஸோ அந்த வாமிட்டிங் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும்போது யூஸ்வலாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் அதே வாந்தி வந்து ரொம்ப அதிகமாகி அதனால் அவங்களால சாப்பிட முடியல அப்படிங்கும்போது தான் அதை வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. யூஸ்வலாக அந்த வாமிட்டிங் வந்து காலையில் நேரத்தில் தான் சில பேருக்கு ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு வந்து ஈவினிங் கூட ஜாஸ்தியாக இருக்கலாம். அந்த வாமிட்டிங் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல, அந்த வாமிட்டிங்னால் அவங்களால சுத்தமாக சாப்பிட முடியல, வாமிட்டிங் கண்டினியூஸாக இருக்குது, மேலும் வந்து தண்ணி கூட குடிக்க முடியல, யூரின் போகிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட டாக்டரை அணுகணும். மைல்டு வாமிட்டிங் இருக்கும்போது இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணாலே அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். காலையில் ரொம்ப ஜாஸ்தி வாமிட்டிங் இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து இந்த டீ, காஃபி, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ், ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா யூஸ்வலாக வந்து வாமிட்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒரு 3 வேளையாக சாப்பிட்றது, 6 வேளையாக சாப்பிட்றது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாமிட்டிங்கை குறைக்கும், ப்ளஸ் அந்த சென்சேஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நீங்கள் வந்து ரொம்ப வாமிட்டிங் எடுக்கிறீங்க, ரொம்ப வந்து வாமிட்டிங் எடுக்கிறதுனால ரொம்ப டயர்டாயிடுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ் வந்து யூஸ்வலாக சேஃபாக தான் இருக்கும். உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. யூஸ்வலாக வாமிட்டிங்க்கு தர்ற மெடிசன்ஸ், ப்ரெக்னன்சி டைமில் தர்ற மெடிசன் எல்லாம் சேஃப் தான், நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த வாமிட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அந்த டேப்லெட் போட்டும் நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். யூஸ்வலாக வந்து அந்த வாமிட்டிங் வர டைமில் வந்து ஏதாவது ஸ்மெல்னால வாமிட்டிங் வருது அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. யூஸ்வலாக இந்த வாமிட்டிங் வந்து 5 மாதத்தில் கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ 5 மாதம் வரைக்கும் கொஞ்சம் வாமிட்டிங் இருக்கிறது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் அது ரொம்பவே ஜாஸ்தியாக ஆயிடுச்சு, உங்களால் சாப்பாடே எடுத்துக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஆப்ஸ்டேஷன் கன்சல்ட் பண்ணிங்கனாலே போதும், அவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டயட் மாடிஃபிகேஷன்லேயே அதை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் மெடிசன்ஸ் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் யூஸ்வலாக வாமிட்டிங் வந்து ரிசால்வ் ஆயிரும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. 5 மாதத்துக்கு அப்புறமும் வாமிட்டிங் ரொம்ப இருக்கிறதுக்கு சில பேருக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் உண்டு. ரெட்டை குழந்தைகள் இருந்தால் வழக்கமாக வந்து ரொம்ப வாமிட்டிங் எக்ஸசிவாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக 5 மாதம் கழித்து அது வந்து தானாகவே ரிசால்வ் ஆயிரும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதை பற்றினா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.